என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷல். உங்களுக்கு வந்து ஓண சத்யா பண்ண போகிறோம். காயெல்லாம் வந்து கழுவி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் அறுக்க தொடங்கியிருக்கீங்க. புளி வந்து நல்லா கரைச்செடுத்துடலாம். புளி வந்து பாதி அளவுக்கு பழைய புளி இருக்கு, மிச்சம் புதிய புளியும் போட்டிருக்கோம். ரெண்டு புளி சேர்த்து தான் போட்டிருக்கோம். முதல்ல இஞ்சி புளி செய்யறதுக்கு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கிடலாம். பச்சை மிளகா, இஞ்சி புளி வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சமா கடலை பருப்பு, ஒரு அஞ்சாறு வரமிளகா கிள்ளி போட்டுடலாம். கருவேப்பிலை, இதோடவே பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, கொஞ்சமா பெருங்காயத்தூள், இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு,
கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 7-8 அச்சு வெல்லம், எல்லாமே நல்லா சேர்த்து கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டும். கூட்டுக்கறி செய்கிறதுக்கு பச்சைக்கடலை, ஊற வச்ச கடலை இது வேக வச்சிடலாம். முதல்ல ஒரு 5-6 விசில் வரட்டும், கடலை நல்லா வேகணும். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். சாம்பாருக்கு வந்து சாம்பார் ரசத்துக்கு வந்து பருப்பு வேக வச்சிடலாம். துவர பருப்பு, களி வச்ச 2 தக்காளி, ரசத்துக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2-3 விசில் வரட்டும். தேங்காய் பால் புளியறதுக்கு முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 பால் எடுத்துடலாம். வந்து அவியல் கூட்டானுக்கு இது வந்து கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் வச்சிடலாம். தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் சதச்செடுத்தா போதும். கொஞ்சமாக ஜீரகம், கோதுமை அரிசி பாயசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கோதுமை அரிசி,
இது வந்து தேங்காய் பாலோட மூணாம் பால். பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்க. இது வந்து ஒரு அஞ்சு ஆறிலிருந்து ஒரு ஏழு விசில் வரைக்கும் வரட்டும். கூட்டுக்கறி செய்கிறதுக்கு கடலை வந்து வெந்திருச்சு. இதோடவே துண்டாக கட் பண்ணினேன் சேனைக்கிழங்கு. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணினேன் வெள்ளரிக்காய். கொஞ்சமாக மிளகாத்தூள். கொஞ்சம் மஞ்சத்தூள். பெப்பர் தூள் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். சேர்த்து வந்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம். பாயசத்துக்கு வந்து வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி கூட்டுக்கறிக்கு வந்து காய் வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்செடுத்துடலாம். இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இந்த புளி வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். மேல கொதிச்சு தெரிக்கிறதுனால இறக்க முடியல, அதே இலை போட்டு இறக்கிட்டோம். கொஞ்சம் வெந்தயத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போட்டால் கசக்கும். கூட்டுக்கறிக்கு வந்து காய் வெந்துருச்சு. கொஞ்சமாக வெல்லம் தேங்காவும் ஜீரகமும் கொரகொரப்பாக அரைச்செடுத்தது. இது வந்து வெள்ளைப்பயிறு ஓலன் செய்கிறதுக்கு. இது ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சிடலாம். இதோட வந்து பூசணிக்காக போடுறோம், மஞ்சள் பூசணி. Thank you.
சேமியா பாயசத்துக்கு வந்து கொஞ்சமாக சவ்வரிசி, இது வந்து வேக வச்சிடலாம். கூட்டுக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் வறுத்து கொட்டிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, இதோடது கொஞ்சமாக தேங்காய், வந்து நல்ல ப்ரௌன் கலராக வறுபடணும். தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த வேக வச்ச காயில் போட்டுடலாம். சின்னதாக ஒன்று நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துடலாம். கூட்டுக்கறி வந்து ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த காய் வந்து அவியல் செய்ய போகிறோம். அவியலுக்கு வந்து இதில் கேரட்டு, சேனை, சேம்புத்தண்டு, சேனைத்தண்டு, நேந்திரக்காய் எல்லாம் ஒன்றாவே அறுத்து போட்டுட்டோம். முருங்கைக்காய், பாவக்காய், கொத்தவரக்காய், பீன்ஸு. அவியலுக்கு வந்து எல்லா காயுமே போடலாம். கத்திரிக்காய் வெண்டைக்காயில போடக்கூடாது. கொஞ்சமாக உப்பு, கொதிச்சு வேகட்டும். சவரிசி வந்து முக்கால் வேக அளவுக்கு வெந்துருச்சு. இந்த பாலை ஊற்றிடலாம். இதோடவே இந்த வறுத்த சேமியா இப்படி போட்டுடலாம். புட்டு பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து முதல்ல வேக வச்சிடலாம். மூணுலேருந்து நாலு சவுண்டு வரட்டும்.
இதுக்கு வந்து வடுக நாரிங்கா வந்து உப்பில் போட்டு வைக்கிறது தான். அதுக்கு வந்து வடுக நாரிங்கா இஞ்சி வந்து துண்டாக கட் பண்ணினது, இதே மாதிரி பச்சை மிளகா. இது வந்து ஊற ஊறத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டது அப்போவே சாப்பிட்டா நல்லா இருக்காது. உப்பு அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். ஓலம் செய்கிறதுக்கு வந்து வெள்ளைப்பயிறு வெந்திருச்சு. இது வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். வெள்ளைப்பயிரோட செய்யறதுக்கு வந்து பழுத்த பூசணிக்காய் வாங்கியிருக்கோம். வெள்ளைப்பயிறு வேக வச்சது, பழுத்த பூசணிக்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். அப்படியே வேகட்டும். சேமியா வந்து வெந்திருச்சு. இந்த டைம் சக்கரை போட்டுடலாம். ஒரு அரை கிலோவிலிருந்து முக்கால் கிலோ அளவுக்கு சக்கரை போட்டுடலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுடலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்சிடலாம். அண்டுப்பருப்பு முந்திரி வறுத்து போட்டுடலாம்.